இந்த உலகத்தில் பல விதமான மனிதர்கள் இருக்காங்க. அதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எப்போவுமே கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். அந்த கோபம் பார்த்திங்கன்னா வெளியாட்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்க வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட கூட எப்போவுமே கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கே எல்லாருமே தயங்குவாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட சரியாக பேச மாட்டாங்க. எப்போவுமே ஒரு விதமான தனிமையிலே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற மனிதர்களுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு மனிதர் இடத்துல வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதரும் இது போல தான் எப்போவுமே கோவப்பட்டுக்கிட்டே இருப்பார். எங்கே போனாலையும் சண்டை தான், சின்ன சின்ன வாய் தகராறு கூட கை கலப்பில் போய் முடிஞ்சிடும். அந்த மாதிரி எப்போவுமே ஒரு விதமான கோபமான சூழ்நிலையே அவருக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் என்னாச்சுன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட யாருமே சரியாக பேசுகிறது கிடையாது, அவருக்குன்னு நண்பர்களே கிடையாது, எப்போவுமே தனிமையிலேயே இருப்பார். ஒரு நாள் இது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்தாரு. நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஜென் குருவை பார்க்குறதுக்காக போனார். அந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸாக ஒரு ஜென் குரு ஒருத்தர் இருந்தார். அவரை பார்க்குறதுக்காக அவருடைய மடத்துக்கு இந்த மனிதர் வந்து போனார். அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட உக்காந்து ரொம்ப பொறுமையாக பேசிக்கிட்டு இருந்தார். அது என்னென்னா, ஐயா நான் வந்து ரொம்ப காலமாக தனிமையிலே இருக்கிறேன், என்கிட்ட யாருமே சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது கூட யாருமே இல்லை, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது என்னென்னா, நான் வந்து எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அதிகப்படியான கோவப்படுறேன். இந்த கோவத்தினால சின்ன சின்ன இடங்களில் கூட பெரிய பெரிய பிரச்சனைகளை நான் உண்டு பண்ணிடுறேன். இதனாலேயே எல்லா மனிதர்களுமே எங்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் கூட எங்கிட்ட சரியாக பேசுகிறது கிடையாது. ஆனால் உங்களை பார்க்கும்போது எப்போவுமே நீங்கள் வந்து அமைதியாக இருக்கீங்க, எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பொறுமையாக பேசுகிறீங்க, இதுக்கான சீக்ரெட் என்ன, தயவு செஞ்சு எனக்கு சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் வந்து அந்த சென் குருக்கிட்ட கேட்குறாரு. இப்போ சென் குரு எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுட்டு, இங்கே பாருப்பா, எங்கிட்ட என்ன சீக்ரெட் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, ஆனால் உன்னை பற்றின ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் எனக்கு தெரியும். அப்படியா, என்ன குருவே சொல்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் கேட்குறாரு. இப்போ அந்த ஜென் குரு இந்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு, அது என்னென்னா, இங்கே பாருப்பா, உன்னை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னென்னா, உன்னுடைய வாழ்நாள் இன்னும் கொஞ்ச நாளில் முடிய போகுது, அதாவது இன்னும் 7 நாட்கள் மட்டும்தான் நீ இந்த பூமியில் உயிரோடு இருப்ப, 7 நாட்களுக்கு அப்புறம் நீ வந்து இறந்துருவ அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த மனிதருக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி. என்ன குருவே சொல்கிறீங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன், எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த சென் குரு சொல்கிறாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, ஆனால் என்னுடைய கணிப்பு படி உனக்கு இன்னும் 7 நாட்கள் மட்டும்தான் இருக்குது, அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ இறந்துருவ. இன்னையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் 7 நாட்கள் மட்டும்தான் உன் கையில் இருக்குது, அதுக்கப்புறம் நீ இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதரை அனுப்பிவிடுறாரு. அந்த ஜென் குரு சொன்ன அந்த வார்த்தையில் இந்த மனிதருக்கு ஏற்றுக்கவே முடியல. ஆனால் என்ன பண்ணுறது, அவ்வளோ பெரிய மனிதர் வந்து கணிச்சு சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வினாடியிலிருந்து இவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா, அவர் மனசு அவ்வளோ அமைதியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் எல்லாருமே எப்பவும் போல் இவர்கிட்ட பேசாமல் ரொம்ப அமைதியாக தான் இருக்காங்க. ஆனால் வாண்டடாக இவரே எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் சிரித்து சிரித்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வீட்டாளங்கிட்ட மட்டும் கிடையாதுங்க, வெளியில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே நல்லபடியாக பழக ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பல பேர்கிட்ட பிரச்சனை பண்ண பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை பண்ண எல்லா மனிதர்கள்ட்டையுமே போயிட்டு, ஐயா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க, அன்னைக்கு என் மேலே தான் தப்பு, அதனால் பெரிய பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணிட்டேன், இப்போ அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டேயுமே போயிட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டார். அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களுக்கிட்டுமே இவர் வந்து மாறிட்டார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவங்க குடும்ப உறுப்பினர்களாகட்டும், மற்ற மனிதர்களாகட்டும், எல்லாருமே ரொம்ப நல்ல விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்படி நாட்கள் கடந்து போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் ஒரு புதுவிதமான ஒரு மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அவங்க குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்ன, இன்னும் ஒரு சில நாட்கள் தான் நான் உயிரோடு இருப்பேனே, இதுக்கப்புறம் இதை பார்க்குறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்காமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான சோகம் அவர் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது.
சரி இருந்தாலையும் பரவாயில்ல, என்னுடைய கடைசி காலத்திலேயாவது இது எல்லாத்தையும் பார்க்க கொடுத்து வச்சுருக்கு, என்னுடைய கடைசி காலத்திலேயாவது நான் வந்து ஒரு நல்ல மனிதனாக மாறியிருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் அவர் மனசை வந்து நிம்மதிப்படுத்திக்கிறாரு. இப்போ என்னாச்சுன்னா அந்த 7 நாட்களுமே கடந்து போயிடுச்சு. இப்போ கடைசியாக அந்த 7வது நாளுமே வந்துருச்சு. இப்போ அந்த 7வது நாள் எல்லா மனிதர்களுமே கூப்பிட்றாரு, அதாவது அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அப்புறம் அவருக்கு நெருங்கின மற்ற மனிதர்கள் எல்லாரையுமே கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அவங்க வீட்டில் உட்கார வச்சு, இங்கே பாருங்கப்பா இது வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து நிறைய தொந்தரவு கொடுத்துட்டேன், அது எல்லாத்துக்குமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ கடந்த 7 நாட்களாக நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கிட்ட பல விதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கோம், இதனால் நீங்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கீங்க. ஆனால் என்னென்னா இந்த மகிழ்ச்சியை இதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது, அதாவது இன்றைக்கு தான் என்னோடய கடைசி நாள், இதுக்கப்புறம் நான் வந்து உங்கள் கூட இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்னுடைய வாழ்க்கையை வந்து கணிச்சு கொடுத்துருக்காரு, அவருடைய கணிப்புப்படி இன்றே என்னுடைய கடைசி நாளாக இருக்க போகுது, நாளைக்கு நான் கண்டிப்பாக இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரே அதிர்ச்சி, ஒரு சிலர்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க, இப்போ தான் வந்து உங்களை ஒரு நல்ல விதமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், உங்களுடைய கேரக்டர் வந்து எல்லாருமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ வந்து திடீர்னு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயம் திடீர்னு அந்த ஜென் குரு அங்கே வராரு, யாருமே எதிர்பார்க்கல. இந்த மனிதருமே அவர்கிட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ஐயா வாங்க நீங்கள் வருவீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லையே, தயவு செஞ்சு வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. இப்போ இவர்கிட்ட கொஞ்சம் தனிமையில் பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அந்த ஜென் குரு கேட்குறாரு, இப்போ நீ யோசிச்சுப்பாருப்பா இதுக்கெல்லாம் என்ன காரணம், இதுக்கு முன்னாடியுமே இதே மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, ஆனால் அந்த சமயங்களில் நீ அளவுக்கு அதிகமாக கோவப்பட்டுக்கிட்டு இருந்த, ஆனால் இப்போவுமே அந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் நீ இப்போ உன்னுடைய கோபத்தை கண்ட்ரோலில் வச்சுருக்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் சொன்னீங்க இல்லையா என்னுடைய வாழ்க்கை முடிய போது, உன்னை 7 நாட்கள் தான் வாழப்பறம் சொன்னீங்க பார்த்தீங்களா, அப்போயிலிருந்து எனக்குள்ளே பெரிய மாற்றம் ஏற்பட்டுருச்சு, ஏன்னா என்கிட்ட இருக்கிறதே ஒரு கொஞ்சம் டைம் தான், அந்த டைமை நான் எதுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு வேஸ்ட் பண்ணணும், அந்த டைமை நான் வந்து எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போடணும், தேவையில்லாமல் நான் வந்து கோவப்படணும், நான் வந்து அந்த குறுகிய காலத்தை என்னுடைய குடும்ப உறுப்பினர்களோட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து இப்போ ரொம்ப அமைதியாகிட்டேன், எப்போவுமே கோவப்படுறதே கிடையாது, வாண்டடாக யாராவது சண்டைக்கு வந்தால் கூட நான் அவங்கள தான் இக்னோர் பண்ணிக்கிட்டு ரொம்ப அமைதியாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அதுக்கு ஜென்குரு சொல்கிறாரு, இது போல தான்ப்பா, அது என்னன்னா உன்னுடைய வாழ்க்கை முடிய போகுது அப்படிங்கிற அந்த தருணத்தில் நீ உனக்கு என்ன தோணுச்சு, இது எல்லாத்தையுமே விட்டுட்டு ரொம்ப அமைதியாகிடலாம் அப்படின்னு தோணிச்சு பார்த்தியா, இது மாதிரி தான் பல மனிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இருக்கும்போது போய் பேசிப்பார், அவங்க எப்பயுமே ரொம்ப அமைதியாகிடுவாங்க, எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே காரணம் என்னென்னா நம்ம மனிதர்கள் எல்லாருமே நம்ம வாழ்க்கை வந்து ஒரு குறுகிய காலம் தான் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறதே கிடையாது, அப்படி ரியலைஸ் பண்ணுற காலம் வரும்போது தான் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றமே ஏற்படுது. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க, உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலம் தான், அந்த காலத்தில் நீ தேவையில்லாத இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் கோவப்படாமல் ரொம்ப அமைதியாக வாழ பழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன், ஆனால் என்ன பிரயோஜனம், எப்படி இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை முடிய போகுது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த செங்குரு சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, உனக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த விஷயத்த சொன்னேன், ஆனால் ஆக்சுவலாக உன்னுடைய வாழ்க்கை வந்து இப்போ முடிய போகிறது கிடையாது, உனக்குள்ள நிறைய காலம் இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக வாழுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு குறுகிய காலம் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம்னாவே போதும், கண்டிப்பாக நாம் யாருமேலையும் கோவப்பட மாட்டோம், எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பாகவும் பண்பாகவும் வாழ பழகிடுவோம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.